ஆமாம், அதாவது நான் சொல்றது வந்து மனசுனாவே எல்லாமே கண்ணாடி மாதிரி சொன்ன பாத்தீங்களா, ஆமா சார், எல்லாமே காட்டும். ஒரு ஸ்லைட்ஸ் போடுறேன் நீங்களா சார், போட்டுமா உங்களுக்கு? போடுங்க. சரி, தெரியுதுங்களா? ஆ தெரியும் சார். இதுல வந்து இது பாருங்க, இல்ல ஆமா சார், வந்து நம்ம கார்ல வந்து ரியர் வியூ மிரர் இது, டிரைவர் சீட்ல இருந்து உட்காந்து பாக்குறோம். ஆமா சார், இதுல வந்து இந்த ரியர் வியூ மிரர்ல பின்னாடி இருக்கிறது எல்லாமே தெரியுது. ஆமா, ஒருத்தர் நடந்து போறாரு, கார் ரெண்டு கார் இருக்கு, நடந்து போறாரு, எல்லோ கார் கிராஸ் நிறுத்தி இருக்கிறாங்க, நமக்கு பின்னாடி ஒரு பிளாக் கலர் கார் நிக்குது. மனசு வந்து இந்த கண்ணாடி மாதிரி இது எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்கும். நாம வந்து இப்ப காரை ஓட்டும் போது இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முன்னாடி பார்த்து ஓட்டும் போது இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, காமிச்சுன்னு ஓட்டலாம், நான் முன்னாடி பார்த்து ஓட்டலாம். சரி, நம்ம ஏதாவது வண்டி நிறுத்தறோம்னு வச்சுக்கோங்க, பார்க் பண்றோம், என்ன பண்ணுவோம், கண்ணாடி பார்ப்போம், வண்டி ஆமா சார் ஸ்லோவா போகணுமான்னு பார்ப்போம், இல்ல ஒரு வண்டி சைடு வாங்கி போகணும்னாலும் நமக்கு பேடி வேற ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்போம். ஆமா, சோ எப்ப தேவையோ இப்ப பயன்படுத்திக்கலாம். இது வந்து நம்ம சரி, நம்ம பார்க்காத நேரத்துல இது காட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது தானே. ஆமா சார், எனி டைம் இது ஒன்று காட்டிக்கிட்டு தான் இருக்கும், அது கண்ணாடி தானே, எனி டைம் இது ஒரு காட்டி. இது மாதிரி தான் மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம், நெகட்டிவ்னு யோசிச்சிட்டாலும் சரி பாசிட்டிவ்னு யோசிச்சிட்டாலும் சரி எதையோ உங்க மனசு காட்டும், நீங்க தேவையான அதை பயன்படுத்திக்கலாம். நான் சொன்னீங்களா, இப்ப வந்து நல்லது பாசிட்டிவா இருக்க சொன்னதுனால நீங்க பயன்படுத்திக்க, நெகட்டிவா சொன்னா எச்சரிக்கையா இருங்க, சம்பந்தமே இல்லாம சொல்லுங்க, அதை கண்டுக்காதீங்க, ஓகேங்களா? நாம வந்து அந்த கண்ணாடியை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்லை, நம்முடைய எண்ணத்தை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு கிடையாது, அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஓகே சார், அது ஒன்று புரியுது, புரிஞ்சு. இது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோமா சார்? ஆரம்பம் எடுத்துங்க, இல்லை இதை கூட உங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நான் அனுப்புகிறேன் நான். ஆ ஓகே, ஃபோட்டோவே எடுத்துட்டேன், எடுத்து ஃபோட்டோ எடுத்துங்க. இது கண்ணாடி ரியல்வியூ மிரர் மாதிரி தாங்க மனசு. அது இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே தெளிவாக புரியுது, தெளிவாக வீடியோலேயே நிறைய வீடியோலேயும் சொல்லிட்டீங்க, அது புரியுது. இதை வந்து நம்ம வந்து நமக்கு தெரியாமையே தாண்டி போயிடுது, அதுதானே பொறுப்பே இருக்கு தெரிஞ்ச விட்டு விடுறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. தெரிஞ்ச விட்டு விட்டு போங்க, தெரியாம நீங்க பொருட்படுத்திட்டா கூட தப்பு இல்லை, அதுவும் நீங்க கிடையாது, உங்க உங்க கான்சியஸ் இல்லாமதான் நடந்திருக்கு. அதுக்கும் வந்து நீங்க பண்ணிட்டமே அப்படின்னு டீட்டாவ தேவையில்ல, ஏன்னா அது வந்து நீங்க தெரிஞ்சு நடக்கல, எப்ப தெரியுதோ தெரிஞ்சு விட்டு விட்டா போதும், அது ஒண்ணுதான் நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு. தெரியறது மாதிரி நம்ம எப்படி தெரியல தெரியும் நமக்கு, இது நீங்க தெரிஞ்ச விட்டு இவெல்லாம் இவெல்லாம் பின்னாடி போயிட்டோமே அப்படின்னு கூட நினைக்காதீங்க, அதுக்கும் நீங்க ரெஸ்பான்ஸ் எடுக்காதீங்க, கில்ட்டும் ஆகாதீங்க, ஏன்னா நம்மளுடைய கான்சியஸுக்கு தெரிஞ்ச விட்டுதான் நம்ம ரெஸ்பான்ஸ் எடுக்காம இருக்க முடியும், அதை ஓகே எடுக்க முடியும், சரி இப்படி வேணா இருந்து போட்டு விட முடியும். இப்படி நீங்க தெரிஞ்ச விட்டு விட்டாவே போதும், அது என்ன கிட்ட நாளுக்கு நாள் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியற நேரம் வந்து குறைஞ்சிட்டே வரும், அது பாத்துக்கும், இந்த தெரியற டூரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், தன்னால சரியாயிடும், தனால்தான் நடக்கக்கூடிய விஷயம் தான். நீங்க வந்து இவ்வளவு நேரமா அப்படி போயிட்டேன் அப்படின்னு நினைக்க கூட தேவையில்ல, இவ்வளவு நேரமா இந்த தாட்டு கூட போயிட்டேன்னு கூட நினைக்க தேவையில்ல, ஒரு தேவையில்லா தாட்டு வருது, அந்த தாட்டு போய் நாமும் டிராவல் பண்ணிட்டோம், நோ ப்ராப்ளம், தெரிஞ்ச விட்டு வெளியே வந்தா போதும், தெரிய வைத்தவரு நாமளும் அது பொறுப்பு கிடையாது, நாம ரெஸ்பான்ஸ் கிடையாது, அவ்வளவுதான். சரி சார், நமக்கு எப்பயுமே அது வேலை கிடையாது, தெரிஞ்ச விட்டு எல்லாம் வேலை கிடையாது,
தெரியாம என்ன பண்ணா அது நாமளே கிடையாது விட்டுறோம். இப்போ வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் தாட் வருது, அதை எடுத்து நம்ம வேலை செய்யறோம். அதை எடுத்து நம்ம வேலை செய்ய சொல்ல வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு பார்த்தா அது வந்து நெகட்டிவா போயிடுது. சரி, அது என்ன காரணம் சார்? அது இப்போ வந்து நமக்கு வந்து வேலை செய்யும்போது பாசிட்டிவ் இருந்துச்சுதான் செய்யறோம் செய்யறோம், அது அன்எக்ஸ்பெக்டடா வந்து வந்து நெகட்டிவா போயிடுது. இது வந்து ஒரு அனுபவம். நம்ம நாம செய்யக்கூடிய வேலை எல்லாமே சக்சஸ் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. நம்ம வெளியே வந்து நாளுக்கு நாள் பாடம் கத்துட்டு தான் இருக்கிறோம். கத்துக்கிட்ட பாடத்தை பயன்படுத்திட்டு அதை அடுத்த செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்க ஒரு செயல் செஞ்சீங்க நல்லதுதான் செஞ்சீங்க, ஆனா வெளியே தப்பா போச்சுன்னு வச்சுக்கீங்க. ஆமா சார், இதுதான் மோஸ்டா இதுதான் நடக்குது. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு பாடம் கத்துக்கிறோம், யாராலையுமே அவன் செயல்கள் 100% நல்லதுன்னு வர முடியாது. இப்போ நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கிறோம் சார், ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம்னா அந்த பாடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பாடமா இருந்தா தான் நம்மளுக்கு வந்து அது தெரியுதே தவிர, அது நாள்பட்ட காலங்கள்ல அந்த பாடம் கூட மறைஞ்சு போயிடுது, திருப்பி அதே தப்ப செய்ய வேண்டியதா இருக்கு. இதுதான் ஒரு பெரிய இது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு 8 மணிக்கு பஸ்ஸுக்கு வந்து நம்ம போறோம்னா ஒரு 7:30 7:30 பஸ் ஸ்டாண்டுக்கு போய் போறோம், 7:30 ஒரு அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறோம். மிஸ் பண்ணிடுறோம் வந்து, சரி இனிமேல் நம்ம பஸ்ஸே படக்கூடாது அந்த பஸ்ஸை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த நாள் வந்து கரெக்ட் டைமுக்கு போயிடுறோம். இதே வந்து ஒரு வாரம் நம்ம கரெக்ட் டைமுக்கே போய் அந்த பஸ்ஸை வந்து கரெக்டாக பிக்கப் பண்ணிடுறோம். ஆனா இது ஒரு வாரம் தான் நீடிக்குது, அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி அதே பழைய கதையே வருது. இது வந்து எனக்கு ஒண்டி இல்லை, இது எல்லாருக்கும் தான் இருக்கு. இப்போ ஒரு இப்போ நம்ம வந்து கத்தியை வச்சு கையை வெட்டிக்கிறோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கையை வெட்டிக்கிறோம், பார்த்து கைய வெட்டிக்கிறோம், ஏதோ ஒரு மிஸ் ஆகி வெட்டிக்கிறோம். அந்த அந்த ஒரு அனுபவம் வந்து இப்ப இந்த டைமுக்கு வந்து அப்ளை ஆக மாட்டேங்குது. நம்ம திருப்பி அதேதான் ஒரு 10 வருஷம் கழிச்சு வெட்டிக்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், புரியுதுங்களா சார்? எந்த ஒரு அந்த அந்த இதுவும் திருப்பி திருப்பி நம்ம வந்து தப்பு ஒரே தப்ப திருப்பி திருப்பி, இது தாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, திருப்பி திருப்பி ஒரே தப்பு, அந்த அந்த ஒரு அனுபவம் வந்து மறந்து போயிடுது. இப்போ ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டு நமக்கு ஏமாத்துறான், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்துறான் அப்படின்னா, அவங்ககிட்ட நம்ம காசு கொடுக்கூடாது, ஏமாத்துறான், திருப்பி ஏமாத்துறான். அப்புறம் திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்ககிட்ட நம்ம காசு கொடுத்து திருப்பி ஏமாந்துடும். ஒரு வாட்டி பட்டதை வந்து திருப்பி நம்ம அது பண்ணும், ஏன்னா அது மறந்து போயிடுது மைண்ட்ல இருந்து. இது என்ன காரணம் சார்? அது மறக்கிறது நம்மளுடைய இயல்புதான். அது நம்ம எதுல வந்து ரொம்ப பாதிப்படையாமோ அதுக்கு மறக்க மாட்டோம். அதுக்கு மறக்க மாட்டோம், அது தெரியும். ஏமாந்ததை பெரிய பாதிப்பா நினைக்காம விட்டுருப்பீங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. ரெண்டாவது பாதிப்பெல்லாம் மறிய அப்படி பெரிய பாதிப்பா மறந்துட மாட்டீங்க. இப்போ நம்ம செகண்ட் டைம் ஏமாத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கும்னு நினைப்பீங்க நினைக்க மாட்டீங்களா? ஆமா, அது நினைப்போம். அடுத்த நம்ம வந்து நம்முடைய செயல் நமக்கு நமக்கு ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தை பயன்படுத்தி தான் அடுத்த வேலை நம்ம செய்யறோம். ஸோ ஏமாந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது நமக்கு அவரை பத்தி பதிவு மனசுல இருக்கும், இந்த ஒரு நாள் ஏமாத்துவாரு, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது மனசு அதுதான் நாம இப்படி சொல்லுது. நீங்க மறந்துட்டீங்கன்னா ரெண்டாவது அளவு கண்டிப்பா ஏற்படும், ஏற்பட்டு அப்புறம் ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல பாதிப்படைகிறோமோ அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டோம். சாதாரண விஷயங்களை சாதாரண அனுபவங்களை ஈஸியா மறந்துடுவோம், ஆனா ரொம்ப பாதிப்படைஞ்ச வருத்த தரக்கூடிய விஷயத்த வந்து அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டோம். மறக்காம இருந்தாதான் அது அனுபவம் அடுத்தவங்க எடுத்து காட்டும். நீங்க மறந்துட்டீங்கிறது கூட என்னன்னு உங்க கட்டுப்பாடு எல்லாம் மறந்துச்சு வச்சுக்கீங்க, நேச்சரா மறக்கும். நீங்க அந்த அளவு பாதிப்படைஞ்சா அர்த்தம், ரெண்டாவது தான் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு பதிவு வைக்குது, அதுக்கப்புறம் நீங்க மறக்காம இருங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து அனுபவத்தை பயன்படுத்திக்கணும், நம்ம இருக்கிற அனுபவத்தை. இப்ப பஸ்ஸுக்கு வந்து கரெக்ட் டைம் போகணுங்கிறது ஒரு இது, அதை வந்து நீங்க என்னன்னா நீங்க வந்து இது நீங்க முயற்சி பண்ணி தான் பண்ணியாகும். புறத்தை பொறுத்தவரையும் நம்முடைய முயற்சி கண்டிப்பா வேணும். நாம வந்து டைம் போய் ஆகணும் அப்படின்னு முடிவெடுங்க. நீங்க ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பா செயல்பட்டுருவீங்க. தன்னால எதுவுமே நடக்காது, அகம் தன்னால இயங்கக்கூடியது, புறம் நாமளா செய்யக்கூடியது. அடுத்த என்ன பண்ணா காலையில என்ன டைமுக்கு நம்ம கிளம்புனா அதை போக முடியும். அப்ப வந்து 8 மணிக்கு பஸ்னா 7:30 இருக்கணும் அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரத்துல கிளம்பணும், அப்ப வீட்டுல கிளம்புறதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம்னா எல்லா வேலையும் முடிச்சு நம்மளால வந்து கிளம்ப முடியுங்கிறத பாருங்க. அது நம்ம முயற்சி பண்ணி கொண்டு வரக்கூடிய விஷயம்தான், நம்முடைய முயற்சியா தான் நடக்கணும். தன்னால உங்களுக்கு கொண்டு அங்க யாரும் சேர்த்த முடியாது, நீங்க தான் முயற்சி பண்ணி பண்ணி ஆகணும். அதனால அதுல நாம தான் முயற்சி பண்ணி ஆகணும்.
மொத்தத்தையும் நீங்க மறந்துட்டீங்கன்னா ரெண்டாவது அனுபவம் ஸ்ட்ராங்கா ஆகுது, மறுபடியும் ஒரு பாதிப்பு பாதிப்பு ஏற்படுது. ரெண்டாவது அதுக்கப்புறம் மறக்காம இருங்க, நமக்கு தேவையானதே நமக்கு காட்டும் மனசு. ஓகே சார், ஓகே ஓரளவுக்கு புரிஞ்சது சார். ஆமா வேற ஒண்ணு இல்ல சார், இதுதான் கேள்விகள். ரொம்ப சந்தோஷம், நமக்கு தீபாவளி ஹாலிடேனால ஃப்ரீயா தான் இருக்கிறோம் சார். ஆமா சார், பார்த்துட்டு பேசிடலாம் அப்படிங்கிறது. சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஜூம் மீட்டிங் ரெகுலரா சார் நடக்குமா, எப்படி சார் அது? நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பிறகு அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமா சார், நம்ம கான்டெக்ட் பண்ணல, நீங்க நீங்க யூடியூப் பாத்துருக்கீங்க பட் சார் இந்த மாதிரி பேசலையில, இதுவும் உங்க கான்டெக்ட் கிடைச்சிருக்குது. நான் நம்ம பிரபாகம்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, நான் நினைச்சிடலாமா உங்களை? எதுல சார்? பிரபாகம்னு சொல்லிட்டு நம்ம குரூப் ஒன்று வச்சிருக்கோம். சரி, அதுல போட்டுருங்க சார். போட்டா டெய்லியுமே ஜூம் மீட்டிங் லிங்க் வரும். சரிங்க சார், உங்களுக்கு டெய்லியுமே லிங்க் அனுப்புறோம். நீங்க என்னைக்கு ஒய்வா இருக்கிறீங்களோ, என்னைக்கு உங்களுக்கு பாசிபிளா இருக்கோ அன்னைக்கு நீங்க பாக்கலாம். எத்தனை மணிக்கு சார் வரும் மோஸ்ட்டா? இந்த டைம்ல வந்து 7 ல இருந்து 8:00 இப்படியாவது நடக்கும், டெய்லி மாறும். ஓகே சார், நான் வந்து 8:00 தான் பேசுவேன், ஏன்னா ஆபீஸ் வரதுக்கு 8:30 ஆயிடும். சரவணன் வந்து 8 மணிக்கு பேசுவாரு, 8 அல்லது 8:30 பேசுவாரு. பாபுலால் ஐயா பேசுறது 7 கரெக்டா பேசுவாரு. ஒவ்வொருத்தரும் டைம் அது மேக்ஸிமம் 7 ல இருந்து 8:00 ஸ்டார்ட் பண்ணுவோம். அது டெய்லி வந்து லிங்க் டைம் எல்லாமே வரும். நம்ம அப்ப அந்த டைம்ல நாமளும் கேள்வி கேட்கலாமா சார்? நீங்க கேள்வி கேட்கலாம், டெய்லியும் டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் தான் மறைஞ்சிடும். சரிங்க சார், ஓகே, ரொம்ப நன்றி சார். அதுல இணைச்சிருங்க சார் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல. கண்டிப்பா நினைச்சாரு, கண்டிப்பா நினைச்சாரு. ஓகே, ஹாப்பி தீபாவளி சார். தேங்க்யூ, ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ சார்.